இன்னைக்கு இருக்கிற ஆட்சி முறை ஏதாவது ஒரு நேர்மையாளன், ஒரு நியாயவான், ஒரு தேவனின் மகன் செய்கிற ஆட்சி மாதிரி இருக்கா? எல்லாம் சாத்தானின் ஆட்சி முறை. கணக்கில் அடங்காம அது சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம், கணக்கில்லாத கொலை கொள்ளை, கணக்கில்லாத வளச்சுரண்டல், இதையெல்லாம் சகித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் செய்பவன் சாத்தான். இதை சாத்தான், அதை சாத்தானின் வேலையை சகித்து கொண்டிருக்கிறவன் யார்? பைபிள் சொல்லுதில்ல, குரான் சொல்லுதில்ல, அதை நான் சொன்ன நீ எங்க வச்சுக்கிற? இப்போ உன்னை விட நான் பைபிளையும் குரானையும் ஆழ்ந்து படிச்சுக்கணும்னு அர்த்தம். 18% 1%. எனக்கு சதவீதம் முக்கியம் இல்லை, எனக்கு சதவீதம் முக்கியம் இல்லை. நியாயத்தின் பக்கம் இங்கே பாருங்க. ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம், கிறிஸ்தவ மதம் சமயம்னு வச்சுக்கிடுவோம். இது ரெண்டுமே அநீதிக்கு எதிராக பிறந்தது. எங்கள் அண்ணன் பழனி பாபா திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாங்க, இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்ன்றாங்க. நபிகள் செஞ்சதும் இயேசு செஞ்சதும் புரட்சி, அநீதிக்கு எதிரான இந்த பெரும் நெருப்பை புரட்சி, தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இதான் இயேசு முழங்கியது. எங்க அந்த தீ? இது அநீதி நடக்குதா இல்லையா சொல்லுங்க. இந்த நாட்டில் மாறி மாறி அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, இந்த ஆட்சிகள் இதை எப்படி சகித்துக்கிறீங்க? எப்படி சகித்துக்கிறீங்க? அம்பி அவர்களுக்கு எதிராக பேசுறேன்னு பேசலீங்க. அப்ப எவ்வளவு நேரம் அக்கறையா? 58 நிமிஷம் அக்கறையோடு பேசுனேன். அந்த 2 செகண்ட் பேசுனதில் உங்களுக்கு இதாகிருச்சா? அதை பற்றி கவலைப்பட முடியாது தம்பி. எங்கள் ஐயா இறையன்பு எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் படிக்கிறதில் ஒரு கோட்பாடு, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை, புதிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்க நினைப்பவன் ஒரு கருத்தை விதைக்கும்போது இதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், இதை ஆதரிப்பார்கள், ஆதரிக்க மாட்டார்கள், இதுக்கெல்லாம் அச்சம் கொண்டு இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், எனக்கு சரியின்படுது சொல்கிறேன். எனக்கு உரிமை இருக்குது, உன்னோட உறவு இருக்குது, உன் மேலே அன்பு இருக்குது. என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. என்னுடைய பெரும் கோபத்தில் இருக்கிற பேரன்பை நீ புரிஞ்சுக்கலைன்னா நீ என் உறவினா இல்லை. நீ திரும்ப திரும்ப அந்த தவறை செய்கிறனா எடுத்துனா 2016 தேர்தல் நின்று போடல, கோவப்படல. 17 19 நின்று கோவப்படல, 21 நின்று கோவப்படல. இப்போ திருப்பியும் இதே தவறை செய்வேன் நீ, அப்போ கோபம் வரும்ல? ஏன்னா இவங்க பேசுவார்கள், 39 உறுப்பினரை கொண்டு போயிட்டு திமுக காங்கிரஸ் பண்ண வேலை என்ன? இஸ்லாமிய சிறைக்கதிகள் விடுதலையில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இல்லை நானே கேட்குறேன்ல வெளிப்படையாக, கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மை ஒன்று சொல்லு. தவறுன்னு தெரிஞ்சபோது சுட்டி காட்டுறதுக்கு பிள்ளைக்கு கடமை இருக்குல்ல. எங்கள் அப்பா செய்கிறது, எங்கள் அம்மா செய்கிறது, எங்கள் பெரியப்பா சித்தப்பா செய்கிறது தப்புன்னா தப்புப்பான்னு நான் சொல்லணும்ல? நீ கேளு, கேட்காம போ. ஆனால் பிள்ளையின் கடமை நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே ஓவ இருக்கும். பெரும்பான்மை சிறுபான்மை நீங்கள் பேசாத. நீ பெரும்பான்மைன்னு எப்படி சொல்கிற? பெரும்பான்மைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்குறேன் தம்பி, வெயிட் அண்ட் சீ. சாத்தானுங்கிற சொல்லு எதில் இருக்குது? பைபிள் குரானில் தானே இருக்குது. இருக்குல்ல, நான் சொல்லல இல்லை, நபிகள் சொன்னது, இயேசு சொன்னது தானே. சாத்தானின் செயல் எதது? சாத்தானின் செயல் எதை சொல்லு? அதெல்லாம் யார் செய்கிற? இப்போ செய்கிறாங்களா இல்லையா ஆட்சியாளர்கள்? அநீதி இழைக்கிறவனுக்கு ஆதரவாக நிற்கிறவன் யார்? குரான் சாத்தானின் நண்பர்களுங்குது. நான் சாத்தானின் குழந்தைகள்ன்ட்டேன், அது ஒன்றா தவறுன்னு சொல்லலாம். நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை எதை வச்சு மதிப்பிடுறீங்க? என்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுங்கள், கொஞ்சம் பேசுங்க. ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மையா? பெரும்பான்மை சிறுபான்மையா? வேறு எந்த ஸ்டாலினை கேட்குறேன்? அந்த ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஏன் நான் கேட்குறேன், நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை, மதத்தை கிறிஸ்தவர் இஸ்லாமின் சிறுபான்மைன்னு ஒவ்வொருத்தராக பேச தம்பி. சமுதாயம் தான் சிறுபான்மைன்னு சொல்கிறீங்கள, மதத்தை வச்சா எதை வச்சு? மதத்தை வச்சு ஊழக வரலாறு, வரலாறு எடுங்க வாச்சுவா. மதத்தை வச்சு மனித கூட்டத்தை கணக்கிட்டது எங்கேயாவது இருக்கா? ஐரோப்பிய யூனியன் முழுக்க யார்? கிறிஸ்தவன். ஏன் இத்தனை நாடு? ஏன் ஒரே நாடா இல்லை? ஏன் இல்லை? ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது? பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மதத்தை விட, சாதியை விட, எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான். அப்படின்னா இங்கே இருக்கிற கிறித்தவனும் இங்கே இஸ்லாமியனும் தமிழன்.
பெரும்பான்மை தேசியத்தின் மகன் வந்தவன் போனவெல்லாம் சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்கிறேன், வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேசிக்கிற யார் சிறுபான்மை? இந்த சிறுபான்மைன்னு சொல்கிறவனே சொல்கிறேன், சிறுபான்மைன்னு ஏன் சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படி சிறுபான்மை? உலகத்தில் மதத்தை வச்சு மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அப்போ மொழி இனத்தின் வச்சு தான் மனித அடையாளத்தை கணக்கிடுறான் உலகம் பூரா. அவன் நீங்கள் வந்து சிறுபான்மை மொழியினர், சிறுபான்மை மொழியினர் இந்த நாட்டை ஆளும்போது எம்ஜிஆர் இந்த நிலத்தில் சிறுபான்மையா பெரும்பான்மையா சொல்லுங்கள் தம்பி? எம்ஜிஆர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா சிறுபான்மையா? சிறுபான்மை. ஆனால் அவர் இங்கே இருக்கிற கிறித்தவ இஸ்லாமியெல்லாம் சிறுபான்மை. ஸ்டாலின் பெரும்பான்மையா சிறுபான்மையா? மதத்தை வச்சு நீங்கள் எப்படி பேசுவீங்க? இன்றைக்கி இந்துவாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமாக மாறிடுவேன், இஸ்லாம் இருக்க நான் கிறித்தவனாக மாறிடுவேன். ஆனால் தமிழனாக இருக்க நான் தெலுங்குனா மாற முடியுமா? இல்லை கன்னடராக மாற முடியுமா? இல்லை போச்சுபூரி பீகாரியாக மாற முடியுமா? அப்புறம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி சிறுபான்மை 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 என்ன சிறுபான்மை? அநீதிக்கு துணை நிற்கிறவங்களை தான் பேசுகிறேன், மொத்தமாக இஸ்லாமிய கிறித்தவ மக்களை சொல்லலை. நீங்கள் சாத்தானின் குழந்தைகள்னு நான் சொல்லலை, சாத்தானின் குழந்தைகளாக ஆயிட்டியலேன்னு ஆதங்கப்படுறேன். ஏன்னா அநீதிக்கு தொடர்ச்சியாக துணை நிற்கிறீங்க. எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாம், ஆனால் இறுதி நாளில் ஏக இறைவனுக்கு நீங்கள் சொல்லியே தீரணும், சொல்லியே தீரணும். எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் செலுத்தாதவர்கள் அவர்களை பற்றி பேச்சு கிடையாது, மொத்தமாக நான் சொல்லலை. நீ எதற்காக என் இனத்தை கொன்று குவிச்ச காங்கிரஸுக்கு இன்னும் இந்த நிலத்தில் அரசியல் அதிகாரத்தை கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஆபத்தானது? அதுக்கு துணை நின்று துரோக கட்சி திமுகவுக்கு மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கறது நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள். ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஒரு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்ப நிதிக்கு என்ன அரசு விழாவில் வேலை கேட்குறீங்கள தம்பி? இன்ப நிதிக்கு என்ன வேலை? எத்தனை தலைமுறை தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆண்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் குடும்பத்துக்கு பட்டாப்பட்டு கொடுத்துருக்கா என் நாடு, என் இன மக்கள் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்புறம்